ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை லஞ்ச். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சுலபமான முறையில் வெஜிடேபிள் நூடுல்ஸ் செஞ்சு காமிச்சிருக்கேன். வாங்க, எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம். அதில் உப்பு, சமையல் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நூடுல்ஸ் ஒரு பேக்கெட் அதையும் போட்டு வேக வச்சிடலாம். 2 to 3 minutes வேகணும். ஓரளவுக்கு வெந்திருக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம வடிச்சிடலாம். இது வந்து 3 வாட்டி நல்லா அலசி எடுத்துக்கணும். இதை சாதா தண்ணியில் 3 வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்காது. இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் கழுவி. இப்போ ஒரு பேனில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பச்சை மிளகாய், 1 பச்சை மிளகாய் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி பூண்டு, 4-5 பல் பூண்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய் பூண்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கலாம். காரம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. உங்கள் பச்சை மிளகாய் அப்புறம் நூடுல்ஸ் ரொம்ப காரமாக போயிடும். இப்போ வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம காய்கறிகளை சேர்த்துடலாம். ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கியிருக்கு. இப்போது குடைமிளகாய், கேரட், முட்டைகோஸ் எல்லாம் நீல வாக்கில் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்கக்கூடாது. காய்கறிங்க வந்து ஓரளவுக்கு தான் வதங்கிக்கணும். இதில் லேசாக உப்பு போட்டுக்கிறேன். ஏற்கனவே நூடுல்ஸில் உப்பு இருக்கிறதுனால இதில் காய்கறிக்கு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் உப்பு அதிகமாக ஆகிடும். இப்போது ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இந்த டைமில் நம்ம சாஸ்லாம் சேர்த்துடலாம். சோயா சாஸ் 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். டொமேட்டோ சாஸ் 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இதில் சில்லி சாஸ் இல்லைன்னா ஷெஷ்வான் சாஸ், நான் வந்து ஷெஷ்வான் சாஸ் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நூடுல்ஸை சேர்த்துடலாம். இப்போ மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நூடுல்ஸ் நம்ம சேர்த்துடலாம். நூடுல்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. கரண்டியில் வதக்க வராது, மிக்ஸ் பண்ண வராது. அதனால் 2 டீஸ்பூன் வச்சுக்கோங்க, ஃபோக் ஸ்பூன். அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இறக்குற சமயத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஊற்றிக்கலாம். செமையாக ரெடி ஆயிடுச்சு நம்ம வெஜிடேபிள் நூடுல்ஸ். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.